வணக்கம். நான் டாக்டர் பாலமுருகன். உடல் பருமன் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஷர். ஃபிஷர்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மோஷன் போகிற துவாரத்தில் வெடிப்பு இருந்தால் அது பேர் ஃபிஷர் அண்ட் ஆனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த ஃபிஷர் அண்ட் ஆனோ எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால் என்னென்ன தொந்தரவுகள் இருக்குது, என்னென்ன தொந்தரவுகள் வரும் தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்கு என்ன டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஃபிஷர் அண்ட் ஆனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஏன் ஒரு முக்கியமான டாப்பிக்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எம்எஸ் படிக்கிற டைம்லேருந்து, மாஸ்டர் ஆஃப் ஜெனரல் சர்ஜரி படிக்கிற டைம்லேருந்து ஃபஸ்ட்டு போய் பேஷண்ட்ஸ் பார்க்கலான்னு காலைல ஒரு 8 மணிக்கு போய் உட்காந்தோம் அப்படின்னா ரொம்ப தொந்தரவோட, தாங்க முடியாமல் ஒரு தொந்தரவோட வர்றது வரக்கூடிய மெயின் காமனஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மோஷன் போகிறப்போ வரக்கூடிய வலி தாங்க முடியாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் பேஷண்ட் பார்க்கறதே அப்படின்னா இந்த தொந்தரவோட தான் பார்ப்போம். ரொம்ப என்ன சொல்லுங்கள், ரொம்ப தாங்க முடியாமல் இருக்கும், அந்த ஒரு தொந்தரவோட வருவாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு காமனஸ்ட் ப்ராப்ளமாக இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்க்கப்படுது. ஸோ என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், மோஷன் போகிறப்போ ஒருத்தருக்கு வலி வருது, மோஷன் போகிறப்போ ஒருத்தருக்கு ப்ளீடிங் வருது, மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப தாங்க முடியாமல் வலியோ எரிச்சலோ ஒரு கண்டினியூஸாக ஒரு டே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது ஃபிஷராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மோஷன் போகிற இடத்துல ஒரு இடத்துல வெடிப்பு அப்படின்னு வந்தால் வாய்ப்புகள் இருக்குது. இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு மோஷன் ரொம்ப டைட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டைட்டாக கான்ஸ்டிபேட்டடாக போகுது, முக்கி போகிறாங்க. ஒருத்தர் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்ற பட்சத்தில் இந்த ப்ராப்ளம் இந்த ஃபிஷர் அண்ட் ஆனோ வர ஆரம்பிக்கலாம். இது அவாய்ட் பண்ணக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரி, இந்த ப்ராப்ளமே எனக்கு ஒருத்தருக்கு வரவே கூடாது இந்த ஃபிஷர் அண்ட் ஆனோ அப்படின்னு சொல்லி சொல்கிற வரும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் என்பது வரக்கூடாது. அந்த கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வைங்களேன், டைமுக்கு சாப்பிடணும், வயிறை காய வைக்கக்கூடாது, தண்ணி நிறையா குடிக்கணும். ஸோ கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணாலே இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் அவாய்ட் பண்ணணும். இதை இல்லாமல் உணவாகாரத்தில் என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார் சத்து இருக்கிற பொருட்களாக நம்ம எடுத்துக்கணும், நீர் சத்தை உடம்புல ஜாஸ்தி பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே சரி பண்ணால் ஒருத்தருக்கு கான்ஸ்டிபேஷன் வராது. இந்த ஃபிஷர் நானோ ப்ராப்ளம் வந்துருச்சு. இந்த ஃபிஷர் நானோ ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வா, இல்லை வேறு ஏதாச்சும் கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ணுறக்கே வாய்ப்புகள் இப்போல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலில், நம்ம லைஃப் ஸ்டைல்லையும் உணவு பழக்கத்துலையும் வரக்கூடிய மாற்றங்கள் மூலியமும் ஒரு ஸ்மால் டோஸ் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் ஒரு வாரம் 2 வாரம் எடுத்தாலே லைஃப் லாங்காக நம்ம திரும்பி வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் எஸ், நான் முன்னால் சொன்ன மாதிரி நல்ல உணவு பழக்கங்கள், வயிறை காய வைக்கக்கூடாது, நார் சத்து இருக்க பொருட்களை நிறையா எடுத்துக்கணும், நீர் சத்தை ஜாஸ்தி பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், அப்புறம் லாக்ஸேட்டிவ்ஸ் ஒரு மோஷன் ஃப்ரீயாக போகிறக்கு ஒரு சிரப் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஸ்லிட்ஸ் பாத் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ், அதை ஒரு 10-15 டேஸ்க்குள்ளார நமக்கு ஈஸியாக சரி பண்ணிட முடியும். ஸோ ஃபிஷர் என்பது ரொம்ப காமனஸ்ட் ப்ராப்ளம், ஆபத்துக்குடியான தொந்தரவுகள் அது கிடையாது, ஈஸிலி க்யூரபிள். பட் லைஃப் லாங்காக வராமல் பார்த்துக்கிறதுக்கு நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளோட வாழ்க்கை தரமும் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீர் சத்தும் எஸ் நார் சத்து இருக்கிற பொருட்களாக நமக்கு கண்டிப்பாக எடுத்துக்கிட்டால் திரும்பி வராமல் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.